நம்ம இந்த அழகான காலை பொழுதுல அழகான ஒரு காலையே செய்தி சிறகுல சந்திச்சிருக்கோம். நான் ரெடியா இருந்துட்டேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வாய்ஸ் அண்ட் வீடியோ கிளாரிட்டி நல்லபடியா போகும் நம்புறேன். ஸோ ஆரம்பிச்சலாம் நம்புறேன். இன்னைக்கு நான் திருக்குறள் எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ அது யூஸ்வலாக ஆரம்பிச்சிடலாம். ஸோ வீடியோ கிளாரிட்டி அண்ட் ஆடியோ கிளாரிட்டி ஓகே அப்படின்னு நீங்கள் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அஸ் யூஸ்வல் ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்று நம்ம செய்தி சிறகுகளை பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 16, 2019 இன்று தினமணி மற்றும் இந்து தமிழ் தேசியில் என்ன முக்கியமான ஹெட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்க்க போகிறோம். ஸோ எல்லாரும் ரெடியாக இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருக்குறள் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, செயற்பால செய்யா தவறியவன் செல்வம் உயர்பால தன்றி கேடும் அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவர் சொல்லிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செய்யத்தக்க நன்மைகளை எவன் ஒருவன் செய்யாமல் இருக்கிறானோ, அதாவது நம்மளால என்ன விஷயம் செய்ய முடியுமோ அது யார் செய்யாமல் இருக்கிறாங்களோ அவங்களுடைய சேர்ந்து வைத்திருக்கிற செல்வமும் இல்லாமல் அழிந்து போகும் அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதான் அதனை குறித்த விஷயத்தை தெளிவா பண்ணியிருக்காங்க. செயற்பால செய்யாதவர் எவன் செல்வம் உயர்பால தன்றி கெடும். செய்யத்தக்க நன்மைகளை செய்யாமல் பொருளை சேர்த்து 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 வைப்பவருடைய செல்வம் அழியாமல் அழிந்து போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து நம்ம இந்த சமூகத்துக்கு இப்ப இருக்கிற சொசைட்டிக்கு என்ன சொல்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் அதாவது மத்தவங்களுக்கு செய்ய பாருங்க அப்படிங்கிறத சொல்ல வரும். ஸோ சுயநலமாக வாழக்கூடிய வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு மறைமுகமாக இந்த திருக்குறள் நம்மளுக்கு சொல்ல வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இன்று நம்ம எந்த தமிழ்ல என்ன முக்கியமான ஹெட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தலாமாங்க. இன்று நம்ம பார்க்கக்கூடியது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டீங்கன்னா, இந்து தமிழ் திசை. இந்து தமிழ் திசையில் முக்கியமான ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியாட்கள் தொகுதியை விட்டு வெளியேற தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. தமிழகம் மற்றும் புதுவையில் இன்று பிரச்சாரம் போகிறது. ஸோ நாளை மறுநாள் அதாவது April 18 பாராளுமன்றம் மற்றும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய 18 பேரவைக்கான சட்ட இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் வந்து நடைபெற போகுது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு தேர்தல் வந்து மிகவும் குறிப்பாக நல்ல ஒரு முறையில் நடைபெறணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையம் பல விழிப்புணர்வுகளை கொண்டு சேர்க்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல இடத்துல கண்காணித்து பல கோடி மதிப்புகளை வந்து பறிமுதல் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இது ஒரு முக்கியமான எலெக்ஷன் அப்படின்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். தயவு செஞ்சு ஓட்டு போடுறவங்க எப்போது நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணத்துக்காக ஓட்டு போடாதீங்க, ஜாதிக்காக ஓட்டு போடாதீங்க, மன நிம்மதிக்காக ஓட்டு போடுவாங்க, ஜெயிச்சவங்களுக்காக ஓட்டு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களுடைய மனசாட்சியின் அடிப்படையில் ஓட்டு போடுங்க. ஸோ உங்களுடைய வேட்பாளர்கள் யாருன்னு சரிவர தெரிஞ்சு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தல் மற்றும் 19 சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை 6 ஓய்வுறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் பிறகு பிரச்சாரம் செய்தால் 2 சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ இன்று 6 மேலே யாரும் பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் முக்கியமான ஹெட்லைன்ஸாக கொடுத்துருக்காங்க. வெளியாட்கள் தொகுதியை விட்டு வெளியேற தேர்தல் ஆணையம் உத்தரவும் பிறப்பித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகம் மற்றும் புதுவையில் இன்று பிரச்சாரம் போகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்று மாலை 6 வரைக்கும் கண்டிப்பாக வந்து எல்லா வீதியிலையும் ஏதாவது ஒரு சவுண்டு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும், எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ தேர்தல் பிரச்சாரம் இன்றுடன் போகிறது. இது ஒரு முக்கியமான ஹெட்லைன்ஸ் தினமணி மற்றும் இந்து தமிழ் தேசியில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, தேர்தல் பறக்கும் படையினருடன் இணைந்து எம்எல்ஏ விடுதியில் வருமான வரித்துறை சோதனை அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. இது எங்க அப்படின்னா, சேப்பாக்கம் ஓமந்தூர் தோட்டத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ விடுதியில் வருமான வரித்துறையினர் தேர்தல் பறக்கும் படையினர் திடீர் சோதனை நடத்தியதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. இந்து தமிழ் திசை. ஸோ எம்எல்ஏ விடுதிகளில் வருமான வரித்துறையினர் நேற்று சோதனை இட்டதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. இந்து தமிழ் திசை மற்றும் தினமணி. அடுத்ததாக, ரஃபேல் விவகாரத்தின் நீதிமன்ற அவமதிப்பு, ராகுலுக்கு உச்ச நீதிமன்றம் நோட்டீஸ் அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. இந்த ரஃபேல் போர் விமானம் குறித்து வந்து எதிர்கட்சிக்கும் சரி ஆளுகட்சிகளுக்கும் சரி பாராளுமன்றத்தில் வந்து பலதரப்பட்ட வந்து பேச்சுவார்த்தையும் சரி ஒரு ப்ராப்ளம் வந்து இஷ்யூ போயிட்டே இருக்கு. இதற்கிடையே வந்து இப்ப வந்து ராகுல் காந்தி அவர்கள் மீது உச்ச நீதிமன்றம் நோட்டீஸ் அவமதிப்பு, உச்ச நீதிமன்ற விவகாரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு ராகுலுக்கு அவர்களுக்கு உச்ச நீதிமன்றம் நோட்டீஸ் விடுத்திருக்காங்க தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த ரஃபேல் போர் விமானம் குறித்து வந்து பலதரப்பட்ட பேச்சுவார்த்தையும் ஒரு உங்களுக்கே எல்லாம் தெரியும் இஷ்யூ வந்து போயிட்டே இருக்கு. ஸோ இதனை குறித்து வந்து காங்கிரஸில் முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மீது கருத்துக்களுக்கு எதிராக தொடரப்பட்ட அவமதிப்பு வழக்கில் விளக்கம் அளிக்குமாறு உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க இந்து தமிழ் திசை. அடுத்ததாக, தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத உணர்வுகளை தூண்டும் வகையில் பேசிய உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் மற்றும் பகுஜன் சமாஜ் தலைவராக இருக்கும் மாயாவதி அவர்களுக்கு பிரச்சாரம் செய்ய தடை விதித்ததாக தகவல் சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையம். இது ஒரு முக்கியமான கேள்வியாக கொடுத்திருக்காங்க. சோ மத உணர்வுகளை தூண்டுவதாக புகார் தெரிவிக்கும் வகையில் யோகி ஆதித்யநாத் அது மட்டும் இல்லாம மாயாவதி அவர்களுக்கு பிரச்சாரம் செய்ய தடை விதித்து தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க இந்து தமிழ் திசை. அடுத்ததாக,
அடுத்ததாக கிண்டியில் வாகன சோதையில் ரூபாய் 8 கோடி மதிப்புள்ள தங்க நகைகள் சிக்கின அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ ஆவணங்கள் இல்லாததால் இந்த பறிமுதல் செய்யப்பட்டதோட தகவல் சொல்லியிருக்காங்க. பெங்களூரு தயாரிக்கப்பட்ட தங்க நகைகள் விமானம் மூலம் சென்னைக்கு கொண்டு வந்து பின்னர் சென்னையில் உள்ள பிரபல நகை கடைக்கரையில் விற்பனை செய்ய உள்ளதாக தெரிவித்தார் அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று சமீபத்துல சென்னையில கிண்டில வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, வாகன சோதையில் 8 கோடி மதிப்புள்ள நகைகள் சிக்கியதாக தகவல் சொல்லியிருக்காங்க. ஆவணங்கள் இல்லாதனால இது பறிமுதல் செய்யதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. இந்து தமிழ் திசை. நாம் அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் ஜனநாயகத்தை வெளிப்படுத்தும் என்று முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கு ஆட்சியர் அறிவுரை அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க காஞ்சிபுரத்துல. சோ வரும் மக்களவை தேர்தலில் நாம் ஒவ்வொருவரும் அளிக்கும் வாக்கும் இந்திய ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் என்றும், அதனால் மாணவர்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியாளருக்கு கூடும் பொன்னையா அவர்கள் மாணவர்களுக்கு வலியுறுத்தியதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. இது எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல. சோ காஞ்சிபுரத்துல இந்து தமிழ் திசை நாளிதழ் மற்றும் தேர்தல் ஆணையம் இணைந்து நடத்திய முதல் தலைமுறை வாக்காளர்கள் விழிப்புணர்வு முகாம் வந்து நடைபெற்றதாக தகவல் சொல்லியிருக்காங்க காஞ்சிபுரத்துல. சோ இந்த காஞ்சிபுரத்துல தான் இந்த மாதிரி சொல்லியிருக்கா தகவல் சொல்லியிருக்காங்க. சோ காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர் வந்து, நாம் ஒவ்வொருடையும் வாக்களிக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியம், அதனால மாணவர்கள் கட்டாயமாக ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. அரசியலில் இருப்பவர்கள் சிலர் தவறு செய்கிறார்கள் என்பதற்காக அதையே காரணம் காட்டி வெறுக்காமல் ஜனநாயகத்திற்கும் வாக்கெடுப்புக்கும் நாம் பங்கெடுப்பு வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. பொதுவா வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து வாக்களிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யாருமே சரியில்லை அதனால நாங்கள் ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி இளைய தலைமுறைகள் இருக்கக்கூடாது. கண்டிப்பா அவங்களுடைய ஓட்டுரிமையை வந்து உரிமைக்கு, ஸோ ஜனநாயகத்திற்கு புறம்பாக நடைபெறக்கூடாது. ஸோ கண்டிப்பா ஓட்டு வந்து அனைத்து விதமான மக்களும் ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் முதல் தலைமுறை கண்டிப்பாக ஓட்டு போடணுங்கிறத வந்து வலியுறுத்தும் வகையில் வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு இந்து தமிழ் திசை மற்றும் அங்கே இருக்கிறவங்க வந்து இணைந்து நடத்தக்கூடிய இந்த விழிப்புணர்வு முகாம் வந்து நடைபெற்றதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க இந்து தமிழ் திசை. அடுத்ததாக வழக்கு வந்து நிறைய தொடர்ந்துருப்பாங்க, அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ ஒவ்வொரு கட்சிகளுக்கும் எத்தனை வழக்குகள் அப்படிங்கிற மாதிரி தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாகு அவர்கள் தெரிவித்துள்ளதா தகவல் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து மிக முக்கியமான கட்சியாக கருதப்படும் தமிழகத்தில் திமுக மற்றும் அஇஅதிமுக மீது எத்தனை வழக்குகள் தொடரப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக திமுக மீது 1410 வழக்குகளும் அஇஅதிமுக மீது 1115 வழக்குகளும் தொடரப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கும் சத்யபிரத சாகு அவர்கள் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க இந்து தமிழ் திசை. வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான பணி ஆணை நாளை விநியோகம் அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய அலுவலர் பணிகளுக்கான அந்த பணி ஆணை நாளை விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மையம் குறித்த தகவல் அனைத்து வாக்குச்சாவடி அலுவலர்களும் குறுஞ்செய்திகளாக அனுப்பப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாக்குச்சாவடியில் யார் யார் பணி அமர்த்தப்படுவாங்க, எந்தெந்த பணி அப்படிங்கிற மாதிரி அந்த பணி ஆணை வந்து நாளை விநியோகம் அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றுடன் வந்து பிரச்சாரம் போகிறது ஏற்கனவே பார்த்தோம். ஸோ நாளை மறுநாள் தான் எலெக்ஷன். ஸோ நாளை மறுநாள் எலெக்ஷனுக்கான இந்த பணிகளுக்கான ஆணை வந்து நாளை விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க இந்து தமிழ் திசை. வாக்குச்சாவடிகளில் பலத்த பாதுகாப்புடன் மின்னணு இயந்திரங்கள் நாளை அனுப்பப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ நாளை கழிச்சு எலெக்ஷன் இருந்தால் நாளை தான் அனைத்து கட்டமான பணிகளும் நடைபெறுது அப்படிங்கிறது இது மூலமா தெரியுது. ஸோ வந்து அங்கே பணிகளுக்கான ஆணையாகட்டும் நாளை தான் அனுப்புறாங்க. அதே நேரத்தில் வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான அந்த இயந்திரங்கள் அனைத்தும் வந்து எப்போ அனுப்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மின்னணு இயந்திரங்கள் நாளை அனுப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. நாளை தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு அவர்கள் தெரிவித்துள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான மின்னணு இயந்திரங்கள் நாளை அனுப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழக நிலை கண்காணிப்பு குழு மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர்கள் மேற்கொண்ட சோதனையில் நேற்று, அதாவது ஏப்ரல் 14 நேற்று முன்தினம் சொல்லியிருக்காங்க, ஏப்ரல் 14 ஒரு நாளில் மட்டும் 1,63,00,000 பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க. இது இன்று வரைக்கும் வந்து இந்த பறிமுதல் செய்யப்படக்கூடிய விஷயங்கள் வந்து அது கூடிதான் இருக்கும், எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் 14 ஏப்ரல் 14 ஒரு நாளில் மட்டும் 1,63,00,000 பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் மொத்தமாக 132,91,00,000 பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கும் சத்யபிரத சாகு அவர்கள் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் பார்த்துக்கோங்க. ஸோ ஏப்ரல் 14 ஒரு நாளில் மட்டும் 1,63,00,000 பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க. இதுவரை மொத்தமாக 132,91,00,000 பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க இந்து தமிழ் திசை. தமிழகத்தில் 30,000 வாக்குச்சாவடிகளை கண்காணிக்க இணைய ஒளிபரப்பு அப்படிங்கிற மாதிரி வசதி கொண்டு வரப்பட்டுள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ மாவட்ட வருவாய் அலுவலர்கள்
16 பேர் இதற்காக நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் 3 நாட்கள் டாஸ்மார்க் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஏப்ரல் 16, 17, 18 அதாவது இன்று நாளை நாளை மறுநாள் வந்து கண்டிப்பாக டாஸ்மார்க் வந்து விடுமுறை அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய அந்த மே 23 வந்து டாஸ்மார்க் வந்து அஃபீஷியலாக வந்து அதிகாரப்பூர்வமாக விடுமுறை வந்து விடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். பிளஸ் டூ முடிவு திட்டமிட்டபடி ஏப்ரல் 19 வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு அரசு தேர்வுத்துறை மீண்டும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொல்லிட்டாங்க, பிளஸ் டூக்கான அந்த திருத்தும் பணிகள் எல்லாம் முடிவடைந்து விட்டது, பிளஸ் ஒன்னுக்காகத்தான் நடைபெற்றிருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிளஸ் டூ வந்து கண்டிப்பாக காலதாமதம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி வதந்திகள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக வந்தது வந்து எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதன் அடிப்படையில் அப்பவே சொல்லியிருந்தாங்க, கண்டிப்பாக திட்டமிட்டபடி கண்டிப்பாக பிளஸ் டூக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதற்கான தேதி என்னைக்கு பண்ணால் ஏப்ரல் 19. ஸோ ஏப்ரல் 19 வெளியிடும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இப்போ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கதா தகவல் சொல்லியிருக்காங்க. பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி ஏப்ரல் 19 வெளியிட சொல்லியிருக்காங்க. அரசு தேர்வுத்துறை மீண்டும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க. குறிஞ்சதிகளை வதந்திகளை பரப்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. பிளஸ் டூ வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் 1 தொடங்கியது எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ தொடங்கி 19 முடிவடைந்தது. ஸோ தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 887,992 மாணவ மாணவர்கள் தனித்தேர்வு தேர்வு எழுதியுள்ளனர் சொல்லியிருக்காங்க. இந்த விடைத்தாள் திருத்தும் பணிகள் மார்ச் 30 தொடங்கி ஏப்ரல் 8 முடிவடைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கான தேர்தலுக்கான இந்த இது வந்து கண்டிப்பாக தேர்வு முடிவுகள் ஏப்ரல் 19 கண்டிப்பாக வெளியிடப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக அரசு தேர்வுத்துறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்து டிக்டாக் செயலியை தடை செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற உத்தரவை தடை விதித்து உச்சநீதிமன்ற மறுப்பு அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே நல்லா தெரியும், இந்த டிக்டாக் அப்ளிகேஷன் மூலமாக திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்காக உருவாக்கப்படும் இந்த டிக்டாக் அப்ளிகேஷன் தவறான முறைகளை பயன்படுத்தப்படுவதாக பல பேர்கள் வந்து குற்றச்சாட்டிருக்காங்க. ஸோ வந்து தங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்காக இந்த டிக்டாக் தவறான முறையில் பயன்படுத்துவதற்காக இதனை வந்து தடை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. இந்த டிக்டாக் செயலி அப்ளிகேஷன் தடை செய்ய வேண்டும் இந்த உயர்நீதிமன்றம் கொண்டு வந்த இந்த தடையை இப்ப மறுத்து அந்த தடையை நீக்கியிருக்காங்க உச்சநீதிமன்றம். ஸோ டிக்டாக் செயலியை தடை செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற உத்தரவை தடை விதித்து விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க. டிக்டாக் செயலி தரப்பில் வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை குறித்து பரிசீலிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. இந்து தமிழ் திசை. அனைத்து ரயில் நிலையங்களிலும் கண்காணிப்பு கேமரா மற்றும் அது மட்டும் இல்லாமல் ஊழியர்களுக்கு பயோமெட்ரிக் வருகை பதிவு சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு இறுதிக்குள் அமல்படுத்த உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பயோமெட்ரிக் மெத்தட் வந்து எல்லா ஸ்கூல்லையும் கொண்டு வந்திருக்காங்க, எல்லாம் நல்லாவே தெரியும். அதன் அடிப்படையில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வர போறாங்க. ஏதாவது வந்து இப்போ மேக்சிமம் வந்து இது தனியார் நிறுவனங்கள் முக்கியமாக ஐடி கம்பெனியில் தான் அந்த மாதிரி சிஸ்டம்ஸ் இருக்கும். ஏதாவது மிகப்பெரிய ஒரு கம்பெனியாக இருந்தால் பயோமெட்ரிக் சிஸ்டம் போயிட்டு நம்ம தம்பஸ் பண்ணோம்னா அதை ரிஜிஸ்டர் ஆயிரும். ஸோ வருகை பதிவு செய்யக்கூடிய அந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக ஊழியர்களுக்கு சென்ட்ரல் போர்டில் இருக்கக்கூடிய ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வர போகிறதா தகவல்கள் சொல்லியிருக்காங்க. இதனை குறித்து ஒரு விஷயத்தை கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ ஊழியர்களுக்கு பயோமெட்ரிக் வருகை பதிவு இந்த ஆண்டு இறுதிக்குள்ள அமல்படுத்த உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை இந்த உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க. அனைத்து ரயில் நிலையங்களும் கண்காணிப்பு கேமரா ஊழியர்களுக்கு பயோமெட்ரிக் வருகை பதிவு கண்டிப்பாக இந்த ஆண்டுக்குள்ள கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை. மற்ற எல்லாமே அரசியல் நியூஸ் தான் சரிங்களா, ஊரில் ஜென்ரலாக அப்படியே வாச்சிடலாம். நடத்தை விதிகளை மீறும் கட்சிகளுக்கு எதிரான நடவடிக்கை தேர்தல் ஆணைய அதிகார எல்லை என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் மார்க் எழுப்பியிருக்காங்க. தெளிவான முறையில் எழுப்பியிருக்காங்க. உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய இந்த விதிமுறைகளை மீறும் பட்சத்தில் அரசியல் கட்சிகளுக்கு மீதான எதிரான நடவடிக்கைகளுடைய எல்லை தேர்தல் ஆணையத்துக்கு என்ன அப்படின்னு ஆராய்கிறது உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சோ இந்த விதிகளை வந்து மீறக்கூடாது, இந்த விதிகளை மீறினா இந்த தண்டனை கிடைக்கும், இந்த விதிமுறைகளை மீறக்கூடிய கட்சிகளை சார்ந்து என்ன நடவடிக்கைகள் வந்து தேர்தல் ஆணையம் எடுக்க முடியும் அப்படிங்கிற இந்த தேர்தல் ஆணையம் எல்லை வந்து வரையறுக்கப்படுது. இது இப்ப மட்டும் இருக்கிற பிரச்சனை இல்லை.
ஸோ அரசியலமைப்பு எழுதப்பட்டதுலேருந்து இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் போயிட்டு தான் இருக்குது. ஸோ தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கக்கூடிய கட்சிகள் சார்ந்து தேர்தல் ஆணையம் எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளுடைய எல்லையை வந்து கண்காணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணி வருஷம் வருஷம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதன் பிள்ளை இன்று ஆராய்கிறது உச்சநீதிமன்றம் அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. ஜாதி மத அடிப்படையில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் அரசியல் கட்சிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது தொடர்பான தேர்தல் ஆணையத்தின் அதிகார எல்லை குறித்து உச்சநீதிமன்றம் இன்று ஆராய உள்ளது அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. இது புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் விதிமுறைகளுக்கு மீறி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குறிப்பிட்ட தகுந்த சொல்லணும் அப்படின்னா, தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது ஜாதியோ மத அடிப்படையிலோ பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு நிதேசனமான உண்மை. ஸோ மத உணர்வுகளையும் சரி இல்லை ஜாதி உணர்வுகளையும் சரி தூண்டும் வகையில் எந்த ஒரு பிரச்சாரம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் தேர்தல் ஆணையத்திற்கு கூடிய கட்டுப்பாடு. எப்படி மீறும் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் இருக்கக்கூடிய அந்த அதிகார எல்லை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் இதை ஆராய்வதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. இந்து தமிழ் திசை. யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிய விவிபாட் இயந்திரம் வழங்கும் ஒப்புகை சீட்டுகளுடன் 50% வாக்குகளை சரிபார்க்க கோருவது அர்த்தமற்றது அப்படிங்கிற மாதிரி முன்னாள் தலைமை ஆணையராக இருந்த டி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க. இது குறித்து உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்காக ஒப்புகை சீட்டு அப்படிங்கிற விவிபாட் அப்படிங்கிற சிஸ்டம் வந்து கொண்டு வராங்க இந்த எலெக்ஷன்ல இருந்து. ஸோ இந்த எலெக்ஷன்ல கொண்டு வர போகும்போது இதுல என்ன கன்வே பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விவிபாட் மூலமாக கண்டிப்பா 50% வாக்குகளை சரிபார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள் சார்பில் வந்து வழக்கு தொடரப்பட உள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க. இதனை குறித்து தங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காரு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கும் டி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த 50% வாக்குகளை சரிபார்க்க கோருவது வந்து அர்த்தமற்றது அப்படின்னு தங்களுடைய கருத்தை வந்து சொல்லியிருக்காரு டி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்து தமிழ் திசை. கடந்த 5 ஆண்டுகளில் 20 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கம் அப்படிங்கிற மாதிரி TMEGP வந்து தலைவர் வந்து தெரிவித்துள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. இது நம்ம போய் உள்ள போய் பார்த்தா தான் நம்மளுக்கு ஒழுங்கா புரியும். ஸோ பிரதமரின் வேலை உருவாக்க திட்டத்தின் மூலமாக அவங்க கீழே இருக்கக்கூடிய கிராம தொழில் துறையில் கடந்த 5 ஆண்டுகளில் 20 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன என்று சொல்லியிருக்காங்க. ஸோ KVIC தலைவராக இருக்கக்கூடிய வினய்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க. 100% வெற்றிகரமாக செயல்படுத்தியதாக அவர் தன்னுடைய கருத்தை தெரிவித்துள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க. இந்து தமிழ் தேசை சரிங்களா. உணவு பணவீக்கம் 3.18% உயர்வுன்னு சொல்லியிருக்காங்க. உணவுப் பொருட்களின் விலை ஏற்றம் காரணமாக ஒட்டுமொத்த விற்பனை விலையின் குறியீட்டெண் மார்ச் மாதம் 3.18% உயர்ந்துள்ளது. கச்சா எண்ணெயின் விலை உயர்வு இதற்கு முக்கிய காரணம் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ கச்சா எண்ணெயில் இருக்கக்கூடிய அந்த விலை ஏற்றுமதி இறக்குமதி நம்ம செய்யக்கூடிய அந்த விலை நிர்ணயம் பண்ணுவாங்க. அந்த கச்சா எண்ணெயுடைய விலை நிர்ணயத்தின் அடிப்படையில் தான் இங்கே இருக்கக்கூடிய பல பொருளாதார மாற்றங்கள் வந்து நடைபெறுது அப்படின்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்வின் காரணமாக உணவுப் பொருட்களுக்கான பணவீக்கமானது 3.18% உயர்ந்துள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. இந்து தமிழ் திசை. ஸோ மும்பையில் நடந்த பெங்களூர் அணி 171 ரன்கள் குவிப்பு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் சொல்லியிருக்காங்க. மும்பை மற்றும் பெங்களூருக்கு அணி இடையிலுக்கான இடையான அந்த அணி மும்பையில் நடைபெற்றது நேற்று. அதில் பெங்களூர் அணி வந்து 171 ரன்கள் குவிப்பு அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. இன்றைய ஆட்டம் எங்கே யாருக்கு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொஹாலி அப்படிங்கிற இடத்துல வந்து பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் இன்றைய ஐபிஎல் டி20 ஆட்டம் வந்து நடைபெறப் போகுது என்பது குறிப்பிடத்தகுந்தது. இன்று சரியாக 8:00 அளவில் இந்த நேரம், அதாவது இந்திய நேரப்படி 8:00 மொஹாலியில் யாருக்கு யாருக்கும் பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தானுக்கு IPL T20 மேட்ச் நடைபெற போகிறது என்பது குறிப்பிடத்தகுந்தது. ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அடுத்து என்ன கன்வே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளி ஆசிரியர்களின் சொத்து விவரங்களை சேகரிக்க வேண்டும் என்று அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. ஒவ்வொரு முறையும் வந்து கண்காணித்து இது இப்படி நடந்தால் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி உயர்நீதிமன்றமாகட்டும் தன்னுடைய வெளிப்பாடை வந்து அரசுக்கு செய்ய சொல்லி வலியுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், அரசு இதை செய்யணும் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு உயர்நீதிமன்றத்துக்கு அதிகாரம் கிடையாது. இது நீங்கள் ஆர்டிகல் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா பொதுவாக புரியும். ஸோ இதை செய்யலாம் இதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு வழிகாட்டுதலை வந்து உயர்நீதிமன்றம் கொண்டு செல்ல, உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமாகட்டும் எந்த ஒரு நீதிமன்றமாகட்டும் தங்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இப்படி பண்ணலாம் அப்படின்னா அரசுக்கு வந்து நிர்பந்தம் பண்ணலாம் தவிர இதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது. இப்போ சமீபத்தில் கூட மதுவிலக்கு கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பதற்கு கேள்விகள் எழுப்பப்படலாம். அந்த கேள்விகளுக்கான காரணங்களும் இந்த கேள்விகளுக்கான எப்படி சொல்றது அந்த பதில்களும் அரசு கொடுக்க வேண்டியது கடமை.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏதாவது உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன்னா அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டியது உங்களோட கடமை. ஸோ நீதிமன்றங்கள் கேட்கக்கூடிய வினாக்களுக்கும் தகவல்களை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு கடமை வந்து ஒவ்வொரு மத்திய அரசும் மாநில அரசுக்கும் உண்டு. அது உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் சரி. அதே நேரத்தில் உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் தங்களுக்கு தகுந்த ஐ மீன் தங்களுடைய வழிகாட்டுதின் அடிப்படையில் என்ன சொல்லணும்னு விரும்பணுங்களோ அரசாங்கம் இது செய்யலாம். சமீபத்தில் கூட பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்துச்சு அரசாங்கத்தின் மேலே. ஸோ மதுவிலக்கு எப்போ அமல்படுத்த போடுங்க? ஸோ மதுவிலக்கு அமல்படுத்துறது ப்ராப்ளம் கிடையாது. மதுவிலக்கு அமல்படுத்தினா அந்த மதுவிலக்கு அமல்படுத்தக்கூடிய அந்த வருமானத்தை வேற எதன் மூலமாக பெருக்க முடியுங்கிற திட்டம் அரசுக்கு இருக்கா? இந்த மாதிரி பல கேள்விகளை வந்து உயர்நீதிமன்றம் அடுத்தடுத்து தொடுத்தடுத்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. பட் ஆனால் இந்த விஷயத்த நம்ம கன்சிடர் பண்ணி அதை வந்து ஆராய்ஞ்சு பார்த்து அதற்கான பதில்கள் வந்து அரசாங்கமாகட்டும் சரி மத்திய அரசும் மாநில அரசும் அதற்கான பதில்களை செலுத்தும். இதன் அடிப்படையில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளி ஆசிரியர்களின் சொத்து விவரங்களை சேகரிக்க வேண்டும் என்று அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு சொல்றது புரியும் நினைக்கிறேன். அரசாங்கத்தின் மூலமாக இருக்கக்கூடிய அரசாணை வெளியிடா மட்டும்தான் அது சட்டமாக்கப்படும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. உடனே வந்து இந்த விஷயம் வந்துருச்சு, உடனே அரசு பள்ளி ஆசிரியர்கள் வந்து சொத்து விவரங்களை கண்காணிப்பாங்க அப்படின்னு கிடையாது. அதோட கட்டுப்பாட்டுகள் அடிப்படையில் அதோட கண்காணிப்பு அடிப்படையில் இப்போ உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அரசுக்கு, இதனை வந்து இந்த அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அபிஷியலா அரசாங்கத்தின் சார்பாக இதை எடுத்து வைக்க முடியும்தான் அது வந்து ஒரு சட்டமாக கொண்டு வர போதும் கொண்டு வரப்படும் அப்படிங்கிறது குறிப்பிட்டது வந்து விஷயம். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப டிக்டாக் அப்ளிகேஷன் தடை அப்படிங்கிற மாதிரி உயர்நீதிமன்றம் சொன்னாங்க, உடனே டிக்டாக் அப்ளிகேஷன் தடை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. டிக்டாக் அப்ளிகேஷன் தடை விதித்து உயர்நீதிமன்றம் சொல்றது, இப்ப உச்சநீதிமன்றம் அதை தடை விதிச்சிருக்காங்க. சோ உயர்நீதிமன்றமாகட்டும் உச்சநீதிமன்றமாகட்டும் தன்னுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கொடுக்கக்கூடிய இந்த அந்த வழிகாட்டுதலை வந்து மாநில அரசும் மத்திய அரசும் பின்பற்றலாம், பின்பற்ற வேண்டிய சூழலை உருவாக்கலாமே ஒழிய கண்டிப்பா ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது கிடையாது கிடையாது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வித்துறை அதாவது கல்வித்துறையில் இருக்கக்கூடிய ஊழல் அதிகரித்து விட்டதால் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் அளவுக்கு அதிகமாக அசை மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கி இருப்பதால் அவர்கள் மீது சட்ட ரீதியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்கன்னா இதுக்கான நடவடிக்கை என்ன எடுக்குங்கிற மாதிரி கொஸ்டின் எழுப்பம் போடும்போது அவங்க அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர்கள் வருகையை கண்காணிக்க பயோமெட்ரிக் வருகை பதிவேடு முறை கட்டாயமாக்கப்படும் என்று தமிழக அரசு கடந்த ஆண்டு அரசாணை வெளியிட்டது. அது எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ இப்போ இருக்கிற சிஸ்டத்தில் பயோமெட்ரிக் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. யார் வந்து ஆப்சன் பிரசன்ட் அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக கொண்டு போகலாம். ஏன்னா முன்னாடி வந்து எல்லாமே நோட்டில் தான் பதிவு பண்ணுவாங்க, அது மூலமாக வருவாங்க வராம கூட இருக்கலாம். ஆனால் இதுல வந்து அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்படும் அப்படிங்கிறதுக்காக இந்த பயோமெட்ரிக் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பயோமெட்ரிக் சிஸ்டத்துடன் ஆதாரை இணைக்க கூடாது, இவ்வாறு இணைப்பது அடிப்படை உரிமைகளை மற்றும் தனிமனித உரிமைகளை எதிரானது அப்படிங்கிற மாதிரி வழக்கு ஒன்று தொடர்ந்தாங்க. இந்த பயோமெட்ரிக் சிஸ்டத்தோட ஆதாரம் இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கம்மியாக பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த கல்வி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல மட்டும் வந்து அனைவர்களுடைய பார்வை வந்து வேற விதமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருடைய பார்வை வந்து நீதிமன்றத்தோட பார்வையாகட்டும், இந்த அரசு துறையில அதுவும் முக்கியமா பள்ளி ஆசிரியர்களுக்கு கூடிய தொழில் வந்து மிகப்பெரிய ஒரு பார்வை வந்து இருக்கு. இதன் அடிப்படையில் சொத்து விவரங்களை சேகரிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க. அரசு ஊழியர்களுக்கான ஆசிரியர்களுக்கும் தமிழக அரசு தான் எஜமானர்கள். நிர்வாகத்தை மேம்படுத்த பயோமெட்ரிக் திட்டத்தை அமல்படுத்த அரசுக்கு முழு அதிகாரம் உள்ளது அப்படிங்கிற மாதிரி கம்மி பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பயோமெட்ரிக் சிஸ்டத்தை எதிர்த்து சில பேர்கள் வந்து தங்களுடைய கருத்து தெரிவித்தும் போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசாங்க ஊழியர்களானவர் அது யாராக இருந்தாலும் அரசாங்க ஊழியர்களானவர்கள் அரசுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க. ஸோ அரசு எதை செய்தாலும் அதை பின்பற்றக்கூடிய ஒரு கடமை அரசு ஊழியர்களுக்கு உள்ளது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் மார்க் எழுப்பி அதுக்கான பதில்கள் சொல்லியிருந்தாங்க. ஏதை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தோட தனிப்பட்ட உரிமைகள் 1000 இருந்தாலும் அரசுக்கு கீழே பார்க்குறப்ப, ஃபார் எக்ஸாம்பிள் நான் அரசுக்கு அரசு அதிகாரியாக இல்லை அரசாக நான் ஒரு பியூன்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு விஏஓல இருந்து ஆரம்பிச்சு இல்லை ஒரு டீச்சர்ல இருந்து ஆரம்பிச்சு அரசுக்கு கீழே வேலை பார்க்குறேன்னா அரசுக்கு எந்த வித நிர்பந்தம் ஏற்பட்டாலும் நான் அரசுக்கு கீழே வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சைன் பண்ணி அதோட உள்ள போஸ்டிக்கே வரும். இது விஏஓவாகட்டும் ஆர்ஐயாகட்டும் கலெக்டர் ஆகட்டும் இல்ல ஸ்கூல்ல வேலை பார்க்குற சாதாரண ஒரு எம்ப்ளாயில இருந்து ஆரம்பிச்சு கலெக்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய வேலைகள் அனைத்தும் அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிறது அப்படிங்கறதான் உண்மையான நிதர்சனமான உண்மை. அதனால தான் இதை குறிப்பிட்டு தகுந்து என்ன சொல்றாங்கன்னா, தனிநபர் சுதந்திரம் என்பது கூட நிபந்தனைக்கு உட்பட்டு தான் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இப்போது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு ஒழுங்கீனம் அதிகரித்துள்ளதா தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த பார்வை எப்பயில இருந்து அதிகமா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த போராட்டம் அதிகமானதுல இருந்தே ஆசிரியர் தரப்பு மேல ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து எல்லாருக்கும் வரக்கூடியது ஆரம்பிச்சு. ஏன்னா எக்ஸாம் டைம்ல அந்த எலெக்ஷன் அந்த போராட்டம் வச்சது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை எல்லாரும் வைக்கிறாங்க. ஸோ அதனால வந்து இது மட்டும் இல்லாம ஒரு ஆசிரியர் தரப்புல அவங்களுடைய பணிகளை சீரும் சிறப்பாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது எல்லோருடைய கருத்தா மட்டும் அமையுது. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த சொத்து விவரங்களை சேர்க்க வேண்டும் என்று அரசுக்கு உயர்ந்த உத்தரவு பிறப்பதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நேற்று ஃபுல்லா ஹெட்லைன்ஸ்ல வந்து இதோ ஒரு முக்கியமான விஷயமா கருதப்பட்டது, அது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஸோ இதுதான் இன்னைக்கு முக்கியமான ஒரு எல்லாரும் தெரிஞ்சப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதை மட்டும் இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு அரசு ஊழியராக இருக்கக்கூடிய ஒரு நபர்
முழு நேர அரசு ஊழியராகவே இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஏன் இதை நான் அடிப்பட்டு சொல்றேன், இந்த ஒரு பேசிக் திங்ஸ் நிறைய பேருக்கு தெரியறதுல, முக்கியமா படிச்சவங்களுக்கு தெரியறது கிடையாது. ஏன் இதை நான் அடிப்பட்டு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அரசு ஊழியர்களா செய்பவர்கள் தனியார் துறையில வேலை பார்க்க கூடாது அப்படிங்கிறது தான் சட்டம். சோ அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு கடை கூட வைக்க கூடாது, அவருடைய சொந்த அவருடைய முழு நேர அரசு பணியாளரா வேலை பார்க்கிறாரு அப்படிங்கறதா நிதர்சனமான உண்மை. ஆனா இப்ப இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் அத்தனை பேரும், எல்லாரும் சொல்லல, பொதுவா ஒரு மேக்சிமம் வந்து தான் அரசு ஊழியர்களா இருந்தும் தனியார் துறையில வேலை பார்த்து தனியாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இந்த சமுதாயம் உருவாக்கி இருக்கு. சோ அரசு வேலைனா ஆண் வாய புலக்கிற ஒரு சமுதாயம் உருவாக்கப்பட்டிருப்பதால், ஒரு கடமைக்காக வேலை பார்க்கக்கூடிய அரசு ஊழியர்களை உருவாக்கக்கூடிய சமுதாயங்கள் உருவாக்கி இருப்பதால், கடமைக்காக செய்யக்கூடிய பணிகள் உருவாக்கி இருப்பதால், வெறும் அரசாங்க வேலையை கௌரவமாக மதிக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்கிக்கிறதுனால, விருப்பமே இல்லாம வெறும் பணத்துக்காக, வெறும் கௌரவத்துக்காக, வெறும் திருமணத்திற்காக அரசு வேலைக்கு சேரக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை அதிகரித்து இருப்பதனால், ஒரு அரசாங்க ஊழியர்களுடைய அரசாங்கம் வந்து அரசாங்கத்துடைய வேலை செய்வர்கள் கடமைக்கு வேலை செய்வதனால ஒரு நல்ல ஒரு சொசைட்டியை இந்த சமுதாயம் உருவாக்கவில்லை அப்படிங்கறதா நிதர்சனமான உண்மை. இதுதான் என்னுடைய கருத்து உட்பட. அடுத்து பாத்தீங்கன்னா, 1000 கிலோமீட்டர் தூரம் தாக்கும் ஏவுகணை, இதோட பேர் என்ன அப்படின்னா நிர்பை அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணிருக்காங்க. சோ நிர்பை ஏவுகணை சோதனை வெற்றி அடைந்துள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. இது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிசால. சோ ஒடிசால இருக்கக்கூடிய பாலசோர் பகுதியில் நேற்று நிர்பை அப்படிங்கிற ஏவுகணை வெற்றிகரமாக பரிசோதனை செய்யப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. ஒடிசாவின் இருக்கக்கூடிய ஒடிசாவின் பாலசோர் பகுதியில் உள்ள சண்டிபூர் ஏவுகணை பரிசோதனை மையம் அமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மையத்தில் இருந்து நேற்று பகல் வந்து 11:44 மணிக்கு நிர்பை அப்படிங்கிற ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக செலுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட முக்கியமான ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி தங்களுடைய இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நிர்பை ஏவுகணை எங்க வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாலசூர் பகுதியில 1000 கிலோமீட்டர் தூரத்தை தாக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. சோ 800 முதல் 1000 கிலோமீட்டர் வரையிலான இலக்கை தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை இந்த நிர்பை அப்படிங்கிற ஏவுகணைக்கு தயாரிக்கப்பட்டுள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க. இது முழுக்க 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 உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஸோ அஷ்யூஷுவல் ஷெட்யூல் முடிச்சுக்கலாம். ஸோ இத்தனை கிளம்பி நேரம் வந்துருச்சு, உங்களுக்கு ஓரளவு இன்னைக்கு இருக்கிற நியூஸை உங்களுக்கு சொல்லி முடிச்சுட்டேன் நம்புறேன். ஸோ கண்டிப்பாக நாளை காலை இதே போல உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ செய்தி சிறைகளை அஷ்யூஷுவல் எப்போதும் போல ஒரு விஷயத்தை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம செய்யக்கூடிய பணிகளாகட்டும், நம்ம செய்யக்கூடிய செயல்களாகட்டும், மற்றவர்களுக்கும் சில விஷயம் அது உபயோகமாக இருக்கணும். எல்லாருக்கும் எல்லார் தேவைகளும் இருக்குது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நம்ம கூடிய செயல்பாடுகள் மற்றவர்களுக்கும் ஒரு உபயோகரமாக இருந்தால் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை மிகச்சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நீ கிளாஸ் முடிச்சுக்கலாம். அதுதான் இன்றைக்கும் பார்த்தோம். ஸோ செயற்பால செய்யாதவரியன் செல்வம் உயர்பால தன்றி கெடும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் போட்டோவை மட்டும் மதிக்கக்கூடாது, திருவள்ளுவர் சொல்றதையும் மதிக்கிறவன் தான் உண்மையான தமிழனும் கூட சொல்லிட்டேன். இத்தோட நான் கிளம்பிய நேரம் வந்துருச்சு. ஸோ நாளை காலை சரியாக செய்தி சேர்கள் உங்களுக்கு சந்திக்கிறேன். ஸோ நாளைக்கு 8 மணிக்கு அஷ்யூஷுவல் வந்திருப்பேன். மற்றபடி இந்த ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி படிக்கிறது, யூடியூப்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிக்கிறது, கேஸ் ஸ்கீமுக்கான ஷெடியூல் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக இன்னைக்கு வீடியோ எடுத்து கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்னா டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். இது எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு ஃபேஸ்புக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியல, யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உபயோகப்படுத்திருக்கிறதுக்காக தான் அந்த ஷெடியூல் நான் போட்டிருக்கேன். அது கண்டிப்பாக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதோட கிளம்பிய நேரம் வந்துருச்சு. மீண்டும் இதே போல நாளை 8 மணிக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.